உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் ஆசிரியருடைய குரலாக பல மாதங்களாக ஒலித்து வருகிறேன். அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப்போகின்ற தலைப்பு என்றால் என்னவென்றால், சமுதாய பிரச்சனைகளையும் இந்த ஆசிரியர்கள் யூடியூப் சேனலில் பல மாதங்களாக எடுத்து அதை இந்த அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல் தலைவர்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்த வண்ணமாக இருக்கிறது. ஒரு சில நல பணிகளையும் அது வெளிக்கொணர்ந்து வருகிறது. அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால், ஆசிரியர் யூடியூப் சேனலில் ஒரு ஆசிரியரான ஐயா தமிழறிவு மணியன் தலைமையிலே இயங்குகின்ற காமராஜர் மக்கள் கட்சியோடு இணைந்து அது பணியாற்றி வருகிறது. அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால், காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக மத்திய சென்னையினுடைய தலைவர் ஐயா ரவிச்சந்திரனுடைய தலைமையிலே பொதுமக்களுக்கு மோர் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி 28ஆம் தேதி நடைபெற்றது, செவ்வாய்க்கிழமை. அதிலே நாம் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் நாமும் சிறப்பாக செயல்பட உதவி செய்தோம் என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள். பொதுமக்களுடைய ஆதரவு நன்றாக இருந்தது. காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பணி சிறக்க வேண்டும், அதன் மூலம் இந்த சமூகம் செழிக்க வேண்டும், செம்மைப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உழைத்து வருகிறோம். அந்த விதத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்விலே நான் கலந்து கொண்டதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடும் அதை பற்றி சொல்வதிலும் இது மாதிரியான காரியங்களில் நான் மேன்மேலும் செய்ய வேண்டும். காமராஜர் மக்கள் கட்சி ஒரு பெரிய இயக்கமாக தமிழகத்திலே நாம் உருவாக்க வேண்டும். அதன் மூலம் ஆசிரியருடைய பிரச்சனைகளை எல்லாம் நாம் போக்க சிறந்த முறையிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களோடு சொல்லி அந்த வழியிலே நாம் சிறப்பாக செயல்படுவோம் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். தொடர்ந்து இந்த சமூக பணிகளில் நாம் செயல்படுவோம். காமராஜர் மக்கள் கட்சியின் மூலமாக தமிழ்நாட்டிலே சிறப்பாக செயல்பட்டு சிறந்த காரியங்களை செய்து சமூகத்திலே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நாம் நீக்குவதற்கும் ஆசிரியர் பெருமக்கள் படுகின்ற துயரங்களை குறைப்பதற்கும் ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். நிறைய தொழிலாளர்கள் எல்லாம் 10 மணிக்கு மேலாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் கேட்பதற்கு நாடு இல்லை. அவர்களுக்கு உரிய நல்ல ஊதியத்தையும் இந்த சமூகம் வழங்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி உங்கள் ஆதரவை காமராஜர் மக்கள் கட்சிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். அதன் மூலம் நாம் சிறந்த பணிகளை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.